ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓலா கம்பெனில இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன கீ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நாம இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோட அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி சேனல் அப்டேட் மட்டும் சின்னதாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து டவுட்ஸ் வந்ததுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் பேஜான தங்க தமிழ் டெக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கான ரிப்ளைஸை கொடுத்துட்டு தான் இருக்கேன். யூடியூப் கமெண்ட் செக்ஷனுக்கு கேட்கும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியாத டவுட்ஸை நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அங்கே ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க போனோம்னா நாம் ஜாப் டைட்டில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போனோம்னா சீனியர் பிராண்ட் மேனேஜர், அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்ளை மார்க்கெட்டிங். ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து தான் அவங்க ஜாப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5K-10K ஒரு 10K வரையும் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இது ஒரு மிட் சீனியர் லெவலுக்கான போஸ்ட். அதே போல் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நாம் வந்து காட்ட தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கீயான ஃபீச்சர்ஸை வந்து காமிச்சிட்டு நாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து போட்டிருக்கிற லொக்கேஷன் பார்த்தோம்னா பெங்களூர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் எந்த இடத்துலையும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான சில கீ ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாஜிஸ்டிக் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களே இன்னும் ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்துட்டு கீ அப்டேட்ஸை வந்து பார்த்துட்டு நாம் ஜாப் அப்ளை பண்ண போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓன் டிரைவிங் தெரிஞ்சுக்கணும், லாஜிஸ்டிக்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்டராக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் ஈஸியாக ஃபிட் ஆகும் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அப்ளை பண்ண போகலாம். ஸோ நீங்கள் டெலிவரி சைடில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெலிவரி சைடில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அவங்க கேட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண போகலாம் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயத்த பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்டில் கூட எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்றது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அங்கே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட் மினிமம் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா 4-7 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4-7 வந்து நீங்கள் வந்து 3+ இயர்ஸில் வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தென் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அவங்க எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜும் ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கான லிங்க்கை தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. நான் கீ ஃபீச்சர்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு நீங்கள் ஃபிட் ஆவீங்களா மாட்டிங்களா அப்படின்றது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே படித்து பாருங்கள். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நல்லா படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து ஃபிட் ஆவீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே அப்ளை நோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை நோ அப்படின்றத கொடுத்துக்கிட்டா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ரீசன்ஸ் நான் நிறைய தடவை சொல்லியாச்சு, இப்பயும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் உங்களுக்கானதை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் வந்து அதுவே புஷ் பண்ணும். ஸோ அது ஏதாச்சும் உங்களுக்கு திக்கான லைஃப் செட்டில் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதனால நீங்கள் வந்து லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல், லிங்க்டின், நவகுரி, இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டே இருங்க டே டு டே.
ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து கிடைக்கத்தான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து லிங்க்ட்இன்ல இல்லை நவகுரி இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வைங்க அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமும். ஸோ இப்போ பார்க்கலாம் ஓலா அப்ளை பண்ணுறதுல. ஸோ நீங்கள் அந்த அப்ளை நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை அவங்க இந்த இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு இமெயில் ஐடியா வேறு மொபைல் நம்பர் மாற்றிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா ப்ரொஃபைல் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டுனா உங்களுடைய ரெசியூம் வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ரெசியூமை அப் டு டேட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக பார்த்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டாக வச்சுட்டு இருக்க ரெசியூம் வந்து அப் டு டேட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். வேர்டில் போட்டு எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட் ரெசியூம் திரும்பவும் இருக்கும். அந்த அப்லோட் ரெசியூம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலை வந்து அது டிடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அப்படி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செலக்டில் இருக்கும். ஸோ அப்படி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமும் அதாவது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆச்சா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹெச்ஆர் டீம் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுடைய ஜாபுக்கு வந்து ஃபிட் ஆகினீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஓலாலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்துருக்குது, நாம் இப்போ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஜாப் சீக்கிராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.